வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட் 5.1 ஹோம் தியேட்டர் செட்டப்பு. இது வந்து அன்ஓப்பன்டு பாக்ஸ் பீஸு, எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம ரிசீவர் மட்டும் வந்து டிஸ்பிளேக்காக பிரிச்சுருக்கோம். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு நியூ பாக்ஸ் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் டெனான் 250 ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா 6 ஓம்ஸில் 130 வாட்ஸில் கொடுத்துருப்பாங்க இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன். ப்ளஸ் 4K அல்ட்ரா ஹெச்டி ஏவி ரிசீவர் இன்க்ளூடிங் 3D பாஸ் த்ரோ அண்டு ப்ளூடூத் வித் யூஎஸ்பி பென் ட்ரைவ் ஆப்ஷனோட வந்துடும் இந்த ரிசீவர். அண்ட் இதில் சப்போர்ட்டிங் ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்பை ஆடியோ ப்ளஸ் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ வந்து இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாகா ஹார்மனி 506 வெர்ஷன் 2 ஸ்பெசிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் வந்து 3-way ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த 3-way வந்து 5.25 இன்ச்சஸில் 3 ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க. 2 மிட் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க, ஒரு மிட்ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் 1 இன்ச்சஸில் சில்க் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-120 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் ப்ளஸ் 89 dB சென்சிட்டிவ் வரும். ஸோ ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் 36 இன்ச்சஸில் ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து தான் சரவுண்ட் அண்ட் சென்டர். இந்த சரவுண்டு சென்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக 4 இன்ச்சஸில் ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் 1 இன்ச்சஸில் சில்க் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த சரவுண்டு சென்டருக்குமே வந்து வாட்டேஜ்னு பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் தான் வரும். சேம் இந்த பேக்கேஜ்ன்றதுனால 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் தான் வரும். இது வந்து 5.0 ஸ்பீக்கர் செட்டப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபர் டாகா ஹார்மனி TSW 90 வெர்ஷன் 4. வெர்ஷன் 4 தான் இப்போ வந்து கரண்டில் போயிட்டுருக்கிறது. இது வந்து 10 இன்ச்சஸ் சப்வூஃபர். ஆர்எம்எஸ்ன்னு பார்த்திங்கன்னா 95 வாட்ஸும் 260 வாட்ஸ் டைனமிக்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து 10 இன்ச்சஸ் ப்ளஸ் இதுக்கு வந்து 30 Hz ஒர்க் ஆகும் ஃப்ரீக்குவென்சி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவி வாட்ச் பண்ணும்போது எல்எஃப்இ மோடில் தான் இன் சப்வூஃபர் இன் கொடுப்போம். ஸோ அந்த போர்ட் வந்து இதில் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஏர்ஹோல்ஸ் வந்து போர்ட் ஏர்ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து பேக் சைடில் வர மாதிரி ரெக்டாங்கிளில் கொடுத்துருப்பாங்க. போர்ட் வந்து ஏர் ஃப்ரீயாக ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக ஏர்ஹோல்ஸ் வந்து பேக் சைடில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கேபிள். இந்த ஸ்பீக்கர் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 16AWG ப்ளஸ் இது வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள். இதை வந்து நீங்கள் சரவுண்டு சென்டர் ஃப்ரண்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 5.0 கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கு பண்ணக்கூடிய மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் கேபிளுமே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளீட் 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜோட MRP ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119,000 வருது. ஸோ நம்மளோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 95,000 நம்மளுடைய ப்ரைஸ் வருது. ஸோ நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் எதுவும் இல்லாமல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பாக்ஸ் அண்டு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கிறதுனால இன்னும் நம்ம பக்காவாக சேஃப்டியாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ கொரியரில் வந்து எந்த ஒரு டேமேஜ் டிஃபெக்ட் எதுவும் வராது. ஸோ அதில் வந்து எந்த ஒரிஸ் எதுவும் வேண்டாம். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் 5.1 ஸ்பீக்கர் செட்டப் ப்ளஸ் 7.2 ஸ்பீக்கர் செட்டப் வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.